வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய நான் பார்த்தேன்னா அதே மாதிரி இன்னொரு குழந்தைய என்னால் பார்க்க முடியாது. ஒரு ஒரு குழந்தையும் தே ஆர் ஸ்பெஷல் இன் தர் ஓன் வேஸ். ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு மாதிரி கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு குழந்தைக்கு சில கெப்பாசிட்டி இருக்காது, ஆனால் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ ஒரு குழந்தையை இன்னொரு குழந்தைகிட்ட நிச்சயமாக டெஃபினட்டாக எக்காரத்தை கொண்டும் எப்போவுமே நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஒரு ஒரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ சில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க அப்படின்னு சில பேரன்ட்ஸ் சொல்லுவாங்க. சுத்தமாக பேச மாட்டான், பேர் சொல்லி எத்தனை தடவை கூப்பிட்டாலும் திருப்பி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தன் தேவைக்கு மட்டும்தான் பேசுகிறான், அவன் மற்றபடி மற்றவங்ககிட்ட யார்ட்டையுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிறான், எல்லாம் பண்ணுறான், ஆனால் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, இப்போ எங்கேயாவது போனோன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு வந்து அவனுக்கு சொல்ல தெரியலை, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ அவனுக்கு என்ன நடந்துச்சுன்றதே எங்களுக்கு தெரியாமல் இருக்குது. எங்கேயாவது விழுந்துட்டு வந்தானா என்ன ஆச்சுதான்னு கேட்டால் கூட அவனுக்கு சொல்ல தெரியல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஒரு ஒரு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதாவது மைல்டாக இருக்கட்டும் இல்லை சிவியராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே குழந்தைகளுக்கு ப்ராப்ளம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஆனால் முக்கியமாக ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து எல்லா ஸ்டேஜ்லையுமே பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட். இந்த ஐ கான்டாக்ட் வந்து குழந்தைக்கு இல்லை அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் மோஸ்ட்லி 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அவங்க கவலைப்படுறது வந்து இதுக்காக மட்டும்தான். என் குழந்தைக்கு ஐ கான்டாக்டே இல்லை, நான் கூப்பிட்டு பேசினா எங்கேயோ பார்த்துக்கிட்டு அவன் பேசுகிறான், முகத்தை பார்த்து பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா என் முகத்தை பார்க்குறான், அவங்க அப்பா முகத்தை பார்க்குறான், ஆனால் வந்து வேற யாராச்சும் வெளியாட்கள் கூப்பிட்டா யார்கிட்டையும் முகத்தை பார்த்து பேசுறது கிடையாது. ஸ்கூலில் டீச்சர்கிட்டே எப்பயாவது இருக்குது, ஆனால் மற்றவங்க யாராச்சும் புதுசாக ஒருத்தவங்களை பார்க்குறப்போ சுத்தமாக அவங்கள பார்க்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேரண்ட்ஸ் இன்னும் என்னென்னா தாங்க அவங்ககிட்டயே வந்து அந்த குழந்தை ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதில்ல, சுத்தமாக முகத்தை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ கான்டாக்ட் அப்படின்றது எவ்வளோ பெரிய கன்சர்னாக வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்குது அப்படின்றது இதில் உங்களுக்கு புரியும். ஸோ ஐ கான்டாக்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னா ஐ கான்டாக்ட் வந்து ஏன் இந்த குழந்தைங்க கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ கான்டாக்ட் வந்து நம்ம வற்புறுத்தலாமா, குழந்தையை கட்டாயப்படுத்தி ஐ கான்டாக்ட் பண்ண வைக்கலாமா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏற்கனவே இந்த மாதிரி இதை பற்றின ஒரு விஷயம் நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஆனாலும் நிறைய பெற்றோர்கள் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஐ கான்டாக்ட் இல்லை, இது ஆட்டை சொல்கிறா அறிகுறியா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் மறுபடியும் இந்த வீடியோவை நான் இன்னும் கொஞ்சம் மாற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் ஸ்கூலோ காலேஜோ படிக்கையில் உங்களுக்கு நல்ல ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தைரியமாக உங்கள் டீச்சர் முகத்தை பார்ப்பீங்க, உண்மைதானே? ஆனால் அதுவே உங்களுக்கு ஆன்சர் தெரியல, நீங்கள் படிச்சுட்டே போகலை அப்படின்னா நம்ம ஐ கான்டாக்ட் பார்ப்போமா, அந்த டீச்சரை பார்ப்போமா? ஐயோ, எங்கே நம்மளை கேள்வி கேட்டுருவாங்களோ கேட்டுற போகிறாங்களோ, நமக்கு தெரியாதே, நம்ம படிக்கலையே அப்படின்னு நம்ம கீழே தான் குறிஞ்சிட்ருப்போம். முகத்தை வந்து தைரியமாக இருந்துச்சு, முகத்தை கண்ணுக்கு அப்படியே கண்ணு நம்ம பார்க்கவே மாட்டோம். ஏன்னா நமக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம ஐ கான்டாக்ட் பண்ணுறது ஆஸ் அ அடல்ட்ஸு எல்லாமே தெரிஞ்சு நியூரோடிபிகல்ஸ் நாமளே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பயப்படுறோம். ஸோ அந்த மாதிரி பயப்படுற நேரத்தில் நம்மளால் சுத்தமாக ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணவே முடியாது. கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்றப்போ ஐ கான்டாக்ட் அந்த இடத்துல இருக்காது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தான் பேசுகிறதுல அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் சுத்தமாக இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோன்னா அதுக்கு பதில் என்ன சொல்கிறது, நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது உங்ககிட்ட அப்படின்றது அந்த விஷயமே சுத்தமாக அந்த குழந்தைக்கு தெரியாத ஒரு காரணத்தினால அந்த குழந்தைங்க ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முக பாவனைகள் நம்ம காமிப்போம். இப்போ நான் பேசுகிறப்பவே பார்த்தீங்கன்னா தலையை இங்கே டாட்டலாம், முகத்தை இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ஏதாவது கண் அசைவு பண்ணலாம், கை அசைவுகள் பண்ணலாம். ஸோ ஏதாவது பண்ணி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த முகத்தில் வந்து ஏகப்பட்ட பாவனைகள் அன்பிரடிக்டபிள் எமோஷன்ஸை வந்து நம்ம முகத்தில் வந்து நம்ம காமிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளால் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்றது நம்ம முகத்தை பார்த்து இந்த மல்டிப்புள் ரியாக்ஷன்ஸ் வந்து அந்த குழந்தைகளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத சில சூழ்நிலையில் கூட அந்த குழந்தைங்க ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறது தவிர்க்கலாம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஒன்று கான்ஃபிடென்ஸ் கம்மி, இன்னொன்று முகத்தில் உள்ள பாவனைகள் நம்ம முகத்தில் காமிக்கிற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். புரியாது, இன்னொன்று அதை பார்க்குறதுக்கு அந்த குழந்தைகளுக்கு கஷ்டமாக இருக்குது, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்குது.
அதனால நான் ஏன் பார்க்கணும் அப்படின்றத அந்த குழந்தைங்க அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஷை டைப்பாக இருப்பாங்க. அதாவது ரொம்ப ஷை பிஹேவியர் இருக்கிற குழந்தைங்க வந்து மற்றவங்க கிட்ட போய் பழகிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அப்போ வந்து முகத்தை பாரு நீ பேசு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு அது கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த குழந்தைங்க கண்டிப்பாக முகத்தை பார்க்கவே மாட்டாங்க. தனக்கு வெக்கம் பேசுறதுக்கு வெக்கப்படுற குழந்தைங்க எப்படி வந்து ஒருத்தவங்களோட முகத்தை பார்ப்பாங்க? ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஐ கான்டாக்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இத்தனை ஐடியாஸ் வந்து நமக்கு இருந்தாலுமே ஐ கான்டாக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ், அதாவது முகத்தில் பவுடர் அடிச்சு விடுன்னு சொல்கிறது, பொட்டு வச்சு விடுறது, அப்புறம் ஒரு ஓட்டை வழியாக பார்க்கறது, ஒரு கண்ணை வச்சு பார்க்கறது, அப்புறம் நம்ம விளையாடுறது, பீக்கப்பு விளையாடுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் வச்சு நம்ம ஐ கான்டாக்ட் வந்து டெவலப் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு விளையாட்டு மூலமாக நம்ம அந்த குழந்தைய தெரியாமல் அந்த குழந்தைக்கு அறியாமல் நம்ம வந்து இதை டெவலப் பண்ண முடியும். ஆனால் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, கொஞ்சம் பேசுகிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க ஐ கான்டாக்ட் கொடுக்கறதுக்கு அலோ பண்ணுறதே கிடையாது. ஏன்னா நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு குழந்தைகிட்ட பார்த்தேன், லுக் அட் மை ஐஸ், லுக் அட் மை ஐஸ் அப்படின்னா, ஆண்டி ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் அட் யுர் ஐஸ், ஐ ஃபீல் ஸ்கேர்ட், யூ ஹாவ் அ வெரி பிக் ஐ அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்போ வந்து நான் உணர்ந்தேன், ஓகே நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு. படிச்சிருக்கோம், அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஐ கான்டாக்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கக்கூடாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு குழந்தையோட வாயிலிருந்தே அது வர்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. ஏன் நான் ஃபோர்ஸ் பண்ண அந்த குழந்தைய அப்படின்னு நானே வருத்தப்பட்டேன். நம்ம இனிமேல் அதை பண்ணக்கூடாது அப்படின்றத நான் இந்த இடத்துல உணர்ந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த பையனை நான் சொல்லவே மாட்டேன், என் முகத்தை பாரு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். உனக்கு இஷ்டம் இருக்கிறப்போ நீ பாரு பரவாயில்ல, ஒரு செகண்ட் நீ பார்த்தாலும் பரவாயில்ல, ஆனால் புரிஞ்சுக்கிற அப்படின்னு நீ தலையை மட்டும் ஆட்டு, ஸோ தட் ஐ ஃபீல் ஹாப்பி, எனக்கு நீ வந்து புரிஞ்சுக்கிட்டே அப்படின்றது எனக்கு புரியும் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து சொல்லுவான், எஸ் ஆண்டி ஐம் லிசனிங், எஸ் லிசனிங் அப்படின்ட்டு அவன்கிட்ட சொல்லுவான். ஸோ அப்போ வந்து ஐ ஃபெல்ட் ஓகே பரவாயில்ல, அவன் அவ்வளோ இந்த அளவுக்கு இருக்கிறான், அவனையே நான் போஸ்ட் பண்ணி ஐ கான்டாக்ட் கொடுக்க பாரு 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 நான் சொல்லணும் அவன்கிட்ட அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஸோ இதுதான் ஃபேக்ட். ஸோ குழந்தைங்கக்கிட்ட எப்போவுமே ஐ கான்டாக்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அந்த குழந்தைக்கு அது வெறுப்பாக கூட மாறிடலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல. இப்போ இந்த பையன் நான் சொன்ன பையன் வந்து இஸ் வெர்பல், அதனால் அவன் வெளியே சொல்லிட்டான், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, உங்களுக்கு கண்ணு பெருசாக இருக்குது, உங்கள் கண்ணை என்னால் பார்த்து பேச முடியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அந்த மாதிரி பயமாக இருக்குதுன்னு சொன்ன குழந்தை வந்து நான் முகத்தை பாரு பாருன்னு சொல்ல வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது, பார்க்க வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் தயவு செஞ்சு ஒரு அளவுக்கு மீறி ரொம்ப முகத்தை பார்த்தா தான் நான் பேசுவேன், என் முகத்தை பாரு பாரு பாருன்னு தலையை திருப்பி முகத்தை காமிச்சு பாரு பாருன்னு சொல்லி அவங்கள வற்புறுத்துறது வந்து தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த குழந்தைகளை நீங்கள் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லி புரிய வைங்க, பரவாயில்லடா நீ என்னை பார்க்காத, டோன்ட் லுக் அட் மை ஃபேஸ், நீ பார்த்தாலும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறத மட்டும் நீ கவனி போதும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நீங்கள் கான்ஃபிடென்ஸ் கொடுங்க. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தீங்கன்னா தன்னால் அந்த குழந்தைங்க முகத்தை பார்க்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழந்தைகளோட பிஹேவியர்ஸும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே பெற்றோர்களே, இன்றைக்கி நீங்கள் ஐ கான்டாக்ட் வந்து ஏன் அந்த குழந்தைங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி ஐ கான்டாக்ட் வந்து பண்ணு பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வற்புறுத்துறது வந்து சரியாக தவறா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.